சித்தடிமை யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தனடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் தேடி வரும் காளி என்கின்ற தொகுப்பை இன்றைக்கி உங்கள் கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நவராத்திரி நாளில் அம்பாலை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் பதிவு செய்ய வேண்டிய இறைநாமம் மூகாம்பிகை திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை நிச்சயமாக எல்லோரும் பதிவு செய்வீங்க என்கின்ற நம்பிக்கை இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருமே அம்பாளுடைய பக்தர்கள் தான் சக்தி இல்லை என்றால் சிவம் இல்லை சிவம் இல்லை என்றால் சக்தி இல்லை இது இரண்டுமே நம்மளுடைய உடலுக்குள் இருக்குது மாந்திரிகம் தாந்திரிகம் சொல்லக்கூடிய விஷயங்களை காளிதேவியோடைய அனுகிரகத்தை ஏன் ஆடுறாங்கன்னு சொல்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் வீரியன் லெவலில் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் அந்த ஒரு சுவாரஸ்யமான பயங்கரமான அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் காளிமுத்த ஐயா மூலியமாக இந்த சோதனையை நான் செய்து பார்த்தேன் அதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை இன்றைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் காளி தேடி வருமா நிச்சயமாக வரும் ஆனால் அது எப்படி வரும் தெரியுங்களா மிக பயங்கரமான ஒரு நிகழ்வுகளாக நம்மளுக்கு காமிக்கப்படும் ஒரு நாள் காளி ஐயா வந்து காளி உபாசகர்னு சொல்கிறது நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்படி நான் அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் கும்பிட்ற காளி அம்மாவோட நான் பார்க்க முடியுமா அட்லீஸ்ட் நான் உணரவாது முடியுமா அட்லீஸ்ட் நான் வந்து உணர உணரவாது முடியுமா அப்படின்னு நான் சொல்லி கேட்கும்போது காளிமுத்தையா காளியோடைய ஒரு மந்திரம் கொடுத்தார் அந்த மந்திரம் நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எனக்கு குருமார்கள் அனுமதி கொடுக்கல அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சொல்லு அப்படின்னு சொன்னார் எப்படி தெரியுமா சொல்லணுங்க உடம்புல ஒட்டு துணி கூட இருக்கக்கூடாது அதாவது நிர்வாணமாக உட்கார்ந்து ஒரு கலசத்தை வச்சு அந்த கலசத்துக்கு மல்லிகைப்பூ மற்றும் சந்தனத்தை தடவி ஒரு இலை ஒரு வாழை இலை மேலே அந்த அந்த கலசத்தை வச்சு இரண்டு பக்கம் குத்து ஏத்தி ஏற்றி காளியே நமக என்கின்ற மந்திரத்தை வெத்தலையில் மயிலை எழுதணும் எழுதிட்டு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அந்த மந்திரத்தை இடைவிடாமல் ஜபிக்கணும் எப்படின்னா ஒரு நாளில் பாதி நாள் ஜபிக்க வேண்டிய ரொம்ப ஒரு ஆத்மாத்தமாக நம்ம மனதுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் முதல் முறை நான் வந்து முதல் நாள் நான் இதை செய்ய போகும்போது என்னால் ஒரு இரண்டு மணி நேரத்துக்குள்ளே தான் என்னால் மந்திரமே சொல்ல முடிஞ்சுது எனக்கு அந்த மந்திரம் வந்து புதுசுன்னு காரணத்தினால எனக்கு அது சின்ன சின்ன தப்புகள் வர மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஏன்னால் புதிதாக ஒரு மந்திரத்தை ரிப்பீட்டாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கவும் போது ஒரு விதமான தப்புகள் வரதா செய்யும் நம்ம ஆர்வ கோளாரத்தில் சில விஷயங்கள் செய்யதாக செய்வோம் நம்ம அப்படி நான் தொடர்ந்து நான் வந்து சொல்லி கொண்டு முதல் நாள் வந்து எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல ரெண்டாவது நாளும் தெரில ஒரு வாரம் முழுவதும் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரில எட்டு நாள் சொல்லிட்டேன் மீதி நாற்பது நாள் இருக்குது தொடர்ந்து சொல்லுவோம் ஏன்னா தொடர்ந்து சொல்லுவோம் நான் அற்புதமாக நான் கதிரீசனையாக கிட்டே வேண்டிகிட்டேன் நிச்சயமாக எனக்கு அம்பாலோடைய பார்க்க வேண்டாம் எனக்கு உணரணா போகணும் எதையுமே நான் வாழ்க்கையில் பார்க்கணும்னு ஆசைப்படலை உ உணர்வதை விட பார்க்கறது என்ன மேலே அப்படின்னு நான் கேட்டேன் அவர்கிட்ட அப்புறம் நான் ஒரு பத்து நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு அந்த பதினெட்டாவது நாள்தான் அந்த அறையில் நான் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை சொல்லவும் ஒருவிதமான ஒரு விதமான காதுகளில் கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பித்தது இது சத்தியம் நிறைய பேருக்கு ஆத்மாத்தமாக அம்பாள் கோவிலில் உட்கார்ந்து கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும் போதே தானாக கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படி நீங்கள் இந்த கொழு சத்தம் எங்கேயாவது அம்பாலோட கோவிலில் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க எனக்கு அது வந்து ஒரு விதமான ஒரு பயத்தை தான் முதல்ல கொடுத்தது அம்பாள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறத நான் உணர ஆரம்பிச்சுட்டேன் ஒரு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாவது நாளில் ஒரு விதமான வாசனைகள் ஒரு விதமான வாசனைகள் அந்த மந்திரம் நான் இப்பாட்டினானோ தானாக மனதுக்குள்ளே நானே சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்னை அறியாமையே அந்த மந்திரம் என்னை ஆட்கொண்டு சொல்ல ஆரம்பிக்குது ஒரு வினோதமான ஒரு 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 உணர்வு நம்மளை சுற்றி நடக்குது நான் வந்து நிர்வாணமாக உட்கார்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறத என்னையே நானே மறந்துட்டேன் முதல்ல கொஞ்சம் கூச்சமாக இருந்ததுங்க கொஞ்சம் என்னடா அப்படின்ட்டு அப்புறம் போக 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 இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது நாளை கடந்து அந்த நாற்பத் நாற்பத்தி ரெண்டாவது நாள் தான் ஒரு விதமான சூடு அந்த அறையில் ஒரு விதமான சூடு அந்த சூடு என்ன எனக்கு காட்டுதுன்னா என்னை வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தி என்னை துன்பப்படுத்தலை அந்த உடம்பில் வந்து அந்த அந்த என்னுடைய உடம்பில் வந்து ஒரு விதமான எனர்ஜி கிரியேட் ஆகிற மாதிரியான உணர்வு ஏற்பட்டது அந்த கொலுசு சத்தம் ரொம்ப நாள் ஆக 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 சலக்கு 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 கேட்க ஆரம்பிக்குது நாற்பத்தி எட்டாவது நாள் ஒரு அதிசயம் நடந்ததுங்க என் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் காளி பார்த்தா ரெண்டு அடி தள்ளி நிற்கிறதுக்கான காரணம் அதுதான் நாங்களே காளியை வைத்து கும்பிட்டு கொண்டு தான் இருக்கோம் எங்களுடைய பீடத்தில் சாட்சாத் வந்து அம்பாலுடைய அந்த ஒரு ஷேடோவை தான் பார்த்தேன் அம்பாவை என்னால் பார்க்க முடியல ஷேடோ ஒரு பெண் நிற்கிற மாதிரியான ஒரு 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 நிழல் எனக்கு தெரிந்தது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒளி சுடர் மஞ்ச கலரில் ஒரு ஒளிச்சுடர் சுடர் நம்ம கற்பூரம் மிகத்துனால் எப்படி அந்த ஒளிச்சுடர் சுடர் தெரியுமோ அந்த ஒளிச்சுடர் சுடர் வித்தின் செகண்ட்ஸில் தெரிந்து மறைஞ்சது அப்புறம் நான் கேட்டேன் நான் சொன்னேன் காளிமுத்தையாட்டை போயிட்டு சொன்ன ஐயா இதெல்லாம் தெரிஞ்சது ரைட் அம்பாள் உனக்கு அம்பாலோடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்றுட்டேன் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற நான் ஒன்றும் பண்ண போகிறேன் எனக்கு இதோட போதும் சரி என்னைக்கு நீ அம்பாளை வேண்டி எந்த விஷயத்த செஞ்சாலும் அதில் உனக்கு அம்பாள் துணை நிற்பாள் அப்படின்னு சமீபத்தில் எனக்கு ஒரு மோசமான ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது மோசமான ஒரு சம்பவம் நான் வாழ்க்கையில் மறக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை அதுவும் ஒன்று அந்த மோசமான சம்பவம் போது என்னுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் வருது வரும்போது நான் அம்மாவை கூப்பிட்றேன் அம்மா இப்படிலாம் நடந்துருச்சுமா எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன் அப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது மகனே ஏன் அழுகிற இது 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 எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் இது எனக்கு ஏற்பட்ட விஷயம் மகனே நீ கலங்காதே அப்படின்ன சரிம்மா நீங்கள் என்னை பார்த்துக்குங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் அந்த விஷயத்தை யாருக்குமே அந்த மோசமான ஒரு சம்பவம் வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதருக்குமே நடக்கக்கூடியாது ஒரு மோசமான ஒரு அவமானம் எத்தனையோ பேர் வந்து என்னை புறம் பேசுவாங்க எத்தனையோ பேர் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஆகா என்னென்ன வார்த்தைகள் பேசுவோமோ அத்தனை வார்த்தைகளும் பேசுவாங்க அப்போது எல்லாமே அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் இது எல்லாமே இவங்க எல்லாருமே திட்டுறவங்க எல்லாருமே என்னதை தான் திட்டுறாங்க ஒன்றை திட்டலை ஏன்னா என்னை பற்றி தான் நீ அங்கே சொல்லிகிட்டு இருக்க அதை மனதில் முதல்ல வச்சுக்கும் என் புகழை தான் நீ பரப்பி கொண்டிருக்கிறாய் அவங்க சொல்கிறது எல்லாமே என்னைத்தான் அப்படின்பார் சார் கதிரேசன் ஐயாவை பற்றி இந்த எட்டு வருஷத்தில் நான் வந்து நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு அத்தனை கஷ்டங்களும் அவமானங்களும் பெற்றிருக்கேன் அதெல்லாம் அடுத்தடுத்து நான் தொகுப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையான பக்தி ஒன்று இருந்தால் சரணாகதி ஒன்று இருந்தால் காளி தேவி தேடி வருவாங்க அம்பாள் தேடி வரும் அதை வச்சுட்டு கெட்டது பண்ணுறதுன்னு சொல்கிறது ரொம்ப அழிஞ்சு போயிடுவாங்க சார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய காளிதேவியோடைய அந்த அனுகிரகத்தையும் அந்த மந்திர உச்சாடனங்களும் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படி ஒரு வைப்ரேஷன் சார் ஆன்மீகத்தில் அதாங்க உச்சநிலை வேறு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு வந்து கோடிக்கணக்கான பணம் ஒன்றும் வேணாம் கோடிக்கடை கோடிக்கணக்கான எந்த விஷயமும் வேண்டாம் பணத்தை வச்சுட்டு நாக்கு தான் வலிக்கணும் நிம்மதி இருக்கணும் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் இருக்கணும் அதெல்லாம் கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு சரி வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லா நேரங்களும் எல்லா பிரச்சனைகளும் வந்துட்டு தான் சார் இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு தான் இருக்கும் அதிலேருந்து நம்ம மீண்டு வரணும் அதிலேருந்து நம்ம மாறி வரணும்னு நினைக்கிறது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் சார் வாழ்க்கையில் நம்மளை கெடுக்கிறவன் என்றைக்கும் நம்ம பக்க பக்கத்தில் தான் இருப்பான் நம்ம கூட தான் பயணிப்பான் நம்ம வீட்டில் தான் இருப்பான் நம்ம சொந்தத்தில் தான் இருப்பான் சார் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுடைய மூல மந்திரமான ஓம் வம ஓம் வம சத்குரு கதரேசனையா குருவடி சரணம் திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை உள்ளன்போடு உச்சரிக்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் அவர் இன்னும் அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கார் கோடிக்கணக்காக இருந்த கடனை கூட தீர்த்து வைத்த அற்புத மகான் அந்த மூலமந்திரம் சார் ஒரு குழந்தை சளி பிரச்சனையோடு போராடி கொண்டிருந்தது ஒரு இரண்டு வயது குழந்தை அற்புத மகான் கதரேசன் ஐயா அவர்கள் மருத்துவர் ரூபமாக போய் அந்த குழந்தைக்கு ஏ கரெக்டான மருந்தை அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படி ஒரு மருத்துவர் அந்த மருத்துவமனையிலே இல்லைன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் நடந்தது அவங்க குடும்பம் எல்லாமே ஆடி போயிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலே குழப்பமாயிடுச்சு கதிரேசனையா என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் இன்னும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார் சார் டீயை காஃபியாக மாற்றி கொடுத்தாருங்க நான் பலவாட்டி சொல்லிட்டேன் ஒரு டீ கடைக்காரங்க ஆடி போயிட்டாங்க அப்படியே வாழ்க்கையில் நம்மளை சுற்றி நிறைய அமானுஷங்களும் நிறைய அற்புதங்களும் நிறைந்து இருக்குது நண்பர்களே தேட ஆரம்பிங்க நான் ஒரு காலத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே பொய் அப்படியெல்லாம் நினச்சேன் ஆனால் எனக்கு காட்டப்பட்ட காட்சிகளும் நான் பயணித்த விஷயங்களும் பார்க்க போகும்போது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கேன் சேனலில் ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டில் இறைவனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் நான் இன்றைக்கி சதாசிற காலம் இறைவனை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கேன் குருமார்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கேன் நம்ம இந்த வாழ்க்கையில் வாழலை நம்மளை இந்த வாழ்க்கையில் இறை சக்தியும் நம்மளுடைய கருமாவும் வாழ வைக்குது அது இறைவனை கும்புறவங்களாக இருந்தாலும் சரி கும்பிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இறைவன் அவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவானவன் தான் யார் நம்மளை ஆள வேண்டும் யார் நம்மளை நம்ம கூட இருக்க வேண்டும் யார் கூட நம்ம பயணிக்க வேண்டும் இது மூணுமே இறைவன் வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம்தான் வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்றில் தான் நம்ம எல்லாரும் பயணித்து கொண்டு இருக்கிறோம் நீ ஒரு விஷயம் நினைச்சா அது இருக்குது நீ நினைக்கலாண்டி கூட அது இருக்குது அது உன் கண்ணுக்கு உன்னுடைய மாய கண்ணுக்கு தெரியாது என் ஐயன் விபூதி சித்தரையோடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எங்கள் குழுவிற்கு இருக்குது அதான் சொன்ன நீ எதுக்காக பயப்படாத நான் இருக்கேன்டா கதிரேசன கதிரேசன நான் இருக்கேன் நீ ஏன்டா பயப்படுறேன்னு சொன்ன அற்புத மகான் விபூ ஐயா துவண்டு போதெல்லாம் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறதெல்லாமே ஐயாவும் அற்புத மகான் கதிரேசன் ஐயாவும் தான் சித்தர்கள் புகழ் ஓங்கட்டும் சித்தர்கள் ஆட்சி சீக்கிரம் வரட்டும் போகர் மீண்டும் வரட்டும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குருமார்களுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து பேசும் நிறைய தொகுப்புகளை பற்றி இன்னைக்கு இந்த நவராத்திரி நாளில் அம்பாலை பற்றி பேசுனதில் ரொம்ப ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓ வம ஹோ सद्गुरुकदिरेशनय्या गुरुवडीचरणं तिरुवडीचरणं भो वम भो वम गुरुवडी गुरु चरणं। திருவடி சரணம்